Hi friends, welcome to South Indian Web Channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார். இது பார்த்தீங்கன்னா சாம்பாரே வந்து சில வீட்டில் எல்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப கவலையப்பட தேவையில்ல, ஏன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கானது தான். சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பாரை எப்படி வைக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட வந்து பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி ஹால் குத்துருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து தோரம்பருப்பு வந்து ஒரு 10 minutes வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு இதை வந்து இதிலே போட்டுருங்க. பருப்பு வேகும் போது இந்த பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பேன் வந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் வர மாதிரி ஊற்றிக்கோங்க, ஏன்னா சாம்பாருக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகுத்த பருப்பு போட்டுக்கோங்க. கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. வந்து அப்படி லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். கடுகு வந்து பொரியணும். இப்போ வந்து கடுகு வந்து பொரிய ஆரம்பித்ததும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொரியாக நறுக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஆனால் நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டு தான் செய்வோம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பாதியாக காம்போடே போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கி ஓரளவு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், 2 தக்காளி இந்த மாதிரி வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். இந்த 2 தக்காளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து அப்படியே வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து கேஸ் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுங்க. இந்த சாம்பார் பொடி வந்து எப்படி அரைக்கணுன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனு, இதில் வந்து தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, உப்பு வந்து நம்ம அப்புறம் பாத்திரம் கூட போட்டுக்கலாம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த சிம்லேயே வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு இதை வந்து அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்லேயே வச்சு நம்ம ஒரு நிமிஷம் வந்து இந்த மசாலாவை வந்து வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம முருங்கைக்காய். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து 2 முருங்கைக்காய் இது, இதை நம்ம இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு இந்த மாதிரி இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1 மினிட் இந்த முருங்கைக்காய் போட்டு இந்த மசாலாவோட வதக்கிட்ட பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா இது வந்து 200 கிராம்ஸ் தோரம்பருப்பு இதை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இதை வந்து என்ன பண்ணோம், நீங்கள் மத்தாலே தான் மசிக்கணும்னு இல்லை, இந்த கரண்டியாலே பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் இப்படி நீங்களுடைய மசிச்சு விட்டாலே அது வந்து மசிச்சுக்கும். ஸோ நீங்கள் கரண்டியால் ஈஸியாக வந்து இதை மசிச்சிடலாம். இப்போ லைட்டாக மசிச்சு விட்ட பிறகு இதில் நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கரை வந்து நீங்கள் அலசி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அலசி அப்படியே வந்து இதில் சேர்த்துருங்க.
நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மிலேருந்து அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. வாசனை சும்மா வீடு ஃபுல்லாக தூக்கி அடிக்கும், சதுரிக்கும், நல்லா வந்து கொதிக்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 10 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். வா, சூப்பர் வாசனை, நல்லா வீடு மணமாக இருக்குது. இப்போ வந்து முருங்கைக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரம்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஓப்பன்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸாக வந்து நம்ம புளி கரைசல் போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வாசனை அடிச்சிட்ருக்கு, சாம்பார் வாசனை. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை ஜஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுருங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா சூப்பராக. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.